ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான்சி அண்ட் பிரகதீஷ். வேர்ல்டு இந்த கப்பை பற்றின வீடியோ வந்து போட்டிருப்பேன், நிச்சயமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் அதில் வந்து ஃபர்ஸ்ட் குடிச்சது கேரட் ஜூஸ் தான். ஏன் குடித்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பிளாக்ல சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணமே இந்த ஜூஸ் தான். நைட்டு வந்து ஒரு 9 மணி இருக்கும், எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த கேரட் ஜூஸ் குடிச்சேன்னு நீங்களே பாருங்கள். அடுத்தது இந்த பேக் தான். இது வந்து நாங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தோம், அதுக்காக வந்து 2 பேக் வந்து கொடுத்தாங்க. அது வந்து ரெண்டுமே வந்து இதே மாதிரி பேக் தான். ஒன்று வந்து வெந்தய கலர், இன்னொன்று வந்து ப்ரௌன் கலர். இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து எங்கேயா வெளில போகிறோன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்கும். பெரிய பெரிய ஸ்லிங் பேக்லாம் இல்லாமல் இதுவே வந்து ஓகேவாக தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தின்னாக இருக்குது பேக், அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ நான் ஜூஸ் குடித்தாலே அந்த கப்பே வந்து உள்ளே போகும், அந்த ஹேண்டில் இல்லைன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து தின்னாக இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய திங்ஸ் ஓரளவு கேரி பண்ணலாம். ஃபோன் பர்ஸ் தானே நம்மளுக்கு மெயின். சில பேர் பர்ஸ் கூட இப்போ யூஸ் பண்ணுறதுல ஃபோன் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பட் வண்டி ஓட்டுறவங்க கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபோனை சீட்லேயே வைக்க முடியாது இல்லையா. அதனால் அதுக்கு மட்டும் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரே ஒரு ஜிப்பு, ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட், இவ்வளோ தான் இருக்குது. துணி குவாலிட்டி எல்லாமே வந்து ஓவரலாக ஓகே தான். ஃப்ரீயாக கொடுக்கும்பொழுது இது ஓகேன்னு தான் நான் சொல்வேன். இதில் வந்து நம்ம ஃபோன் லாச்சு கட்டுறேன். ஃபோனை 2 பர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று ஹெட்செட் போச்சு, ஒன்று வந்து மணி போச்சு. அப்புறம் வந்து லிப்ஸ்டிக், சைலைனர்லாம் நம்மளுக்கு தேவையாக வந்து எடுத்துக்கலாம். குட்டி பர்ஃப்யூம் பாட்டில் கூட வச்சுக்கலாம். உள்ளே சைடில் வந்து ஜிப் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து மணி கூட வச்சுக்கலாம். பட் ஏன்னா பேக் தின்னாக இருக்கனால உள்ளே இருக்கிறதுலாம் அப்படியே தெரியுது. ரொம்ப திரிச்சு திரிச்சு வச்சிங்கன்னா அப்படியே அந்த ஷேப்ஸ்லாம் வந்து வெளில தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ட்ராப் வந்து தின்னாக இருக்குது, லாங்காக இருக்குது, நான் அட்ஜஸ்டபிள். அதனால் வந்து அது எப்படி சொல்கிறது, லென்த்தாக தொங்கும்போது வெயிட் ரொம்ப இருக்கும். அதனால் வந்து ஷோல்டர் பெயின்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பாடி பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து வெயிட் வந்து தெரியாது அவ்வளோவா. இது வந்து எங்களோட பழைய ஃபோன், அதை தான் வச்சு காட்டியிருக்கேன். ஏன்னா புது ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃபோனில். அதனால் அதை கல்யாணம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த ஸ்ட்ராப் அட்டாச்மெண்ட் வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து எப்போ வேணால் பிஞ்சிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பிய்யலை. இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அவ்வளோவா, ஏன்னா வெளில போகிறதுக்கு வேலை இல்லை அவ்வளோவா. ஏன்னா சைடில் வித்தியாசமாக அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஓகே, யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். அதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன்றதை நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஒரு லிப்ஸ்டிக், 2 லிப்ஸ்டிக், ஒரு லிப் பாம், ஒரு ஐலைனர், ஒரு ஃபோன், 2 பர்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.